பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்தினாலே இந்த புதிய நாளில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொரு நிமிஷமும் அவருடைய பெரிதான கிருபையினால தான் இந்த பூமியில் நம்ம வாழ்ந்து கொண்டு வருகிறோம். உலகம் போகிற போக்கை பார்த்தால், நடக்கிற சம்பவங்களை பார்த்தால், நம்மை சூழ்ந்து இருக்கிற போராட்டங்களை பார்த்தால், இரட்சகராகிய இயேசு இதோ வருகிறார் என்று சொல்வது போல இருக்கிறது அல்லவா? அதே நேரத்தில் இவைகளெல்லாம் உபத்திரவங்களுக்கு ஆரம்பம் என்றும் ஆண்டவர் சொல்லியிருக்கிறதை நம்ம மறந்து போகக்கூடாது. அதே நேரத்தில் ஒவ்வொரு காலையும் அவருடைய கிருபை புதிது. ஆமேன். ஜனங்களை காரிருள் மூடினாலும் தேவ ஜனமாகிய உங்கள் மேலே கர்த்தர் உதிப்பார். பிரியமானவர்களே, அவருடைய சட்டையின் கீழ்தான் ஆரோக்கியம் இல்லையா? அதனால் அவருடைய சட்டையின் மறைவுக்குள்ளே கர்த்தர் உங்களை வைத்திருக்கிறார். மனம் பதறாமல், அதாவது கலங்காமல், தைரியத்தை இழக்காமல், மன உறுதியோடு இந்த நாளை நீங்கள் ஜெயத்தோடு முடிப்பீர்கள். சுவாசிக்கிறீங்களா? உங்களுக்குரிய வார்த்தை என்ன தெரியுமா? ரோமர் 14:17 தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்தாவியினாலே உண்டாகும் சந்தோஷமாக இருக்கிறது. கர்த்தருடைய ராஜ்யம் என்றால் என்ன? கர்த்தருடைய ராஜ்யம் உங்களுக்குள் வந்திருக்கிறது என்று ஒரு சந்தர்ப்பத்தில் ஆண்டவர் சொல்லுவார். பிரியமானவர்களே, ரட்சிக்கப்பட்டு மனம் திரும்பி பரிசுத்தாவியின் நிறைவுக்கு உள்ள நீங்கள் வந்த பிறகு உங்கள் நம்ம வந்து உலக பிரகாரமான ஒரு அரசாங்கத்துக்கு கீழே இருந்தாலும் நம்முடைய ஆன்மீக வாழ்க்கை பரலோக ராஜ்யத்தினுடைய கண்ட்ரோலில் வந்துடுது. ஆமேன். அப்போ கர்த்தருடைய ராஜ்யத்தினுடைய சிறப்பு அம்சம் என்ன? தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல. வேதம் சொல்லுகிறது கர்த்தருடைய பிள்ளைகள், அது நீதியும் சமாதானமும் பரிசுத்தாவியினால் உண்டாகிற சந்தோஷம். அப்போ பரிசுத்தாவின் அபிஷேகம் தான் தினந்தோறும் நம்ம பேசி ஆவியானுடைய சத்தத்துக்கு நம்ம செவி கொடுத்து கொண்டு வருகிறோம். இன்னைக்கு ஆவியானவர் உங்களுக்கு கொடுக்குற வார்த்தை என்னென்னா, பரிசுத்தாவின் சந்தோஷம்தான் தேவனுடைய ராஜ்யத்தினுடைய ஸ்பெஷாலிட்டி. அப்போ நீங்கள் அந்த பரிசுத்தாவியானவருடைய சந்தோஷத்தை அனுபவிக்கணும். ஒன்று உங்களுக்கு புரிய நம்புகிறேன், நம்ம சந்தோஷமாக இருக்கிறது ஒரே ஒரு நபருக்கு, பொல்லாத பிசாசுக்கு மட்டும்தான் பிடிக்காது. அந்த சந்தோஷத்தை கெடுக்கிறதுக்கு என்னெல்லாம் உண்டு அவன் வகை தேடுவான். அதனால் அதை நம்ம ஏற்கனவே அறிஞ்சிருக்கிறோம். அந்த சந்தோஷத்தை தக்க வைக்கிறதுக்கு தான் அவ்வப்போது அந்நிய பாஷைகளை பேசி வேத வசனங்களை வாசித்து கர்த்தருக்குள்ளே திடமனதாக இருங்கள். உலக மனுஷர்கள் சாப்பிட்டா சந்தோஷமாக இருக்கும், என்ன சாப்பிடலாம், எங்கே போகலாம், என்ன உடுத்தலாம், இதுதான் உலக பிரகாரமாக சிந்திப்பாங்க. அது உங்களுக்கு தெரியாது பாருங்க. ஆனால் உங்களை அழைத்தவருக்கு உங்களை பற்றி தெரியும், உங்களுக்கு உங்களை அழைத்தவரை பற்றி தெரியும். அப்போ அவர் தான் உங்களை கைட் பண்ணி கொண்டு போகிறவர். அப்போ இந்த நாளுக்குரிய சந்தோஷத்தினால என்னை நிரப்புங்கப்பா. அந்த சந்தோஷம் எனக்குள்ளே நிறைவாக இருக்கணும்ப்பா. எனக்குள்ளே இருக்கிற சந்தோஷம் மற்றவங்களுக்குள்ளே போகணும்ப்பா. அது எப்படி சாத்தியப்படும் என்றால், ஆவிக்குள்ளாக நிரம்பி ஜெபம் பண்ணுங்க. சரியா? பரிசுத்த ஆவியானுடைய, அதாவது 100% ஆளுகைக்குள்ள வந்துருங்க, அவர் காத்துக்கொள்வார். இன்றைக்குரிய வார்த்தை இன்றைக்கு உங்களுக்கு தேவையான சந்தோஷத்தை அவரே உங்களுக்கு தருவார். ஜெபம் பண்ணிடுவோமா? எங்கள் பரிசுத்தம் உள்ள நல்ல தகப்பனே, இந்த நாளிலும் விசேஷமாய் தகப்பனே, 29 மார்ச் மாதம் உம்முடைய ஊழியனாகிய நான் உம்முடைய பிள்ளைகளுக்காக உம்முடைய சன்னிதானத்தில் வேண்டிக் கொள்ளுகிறேன். ஆண்டவரே, உம்முடைய சந்தோஷத்தை உம்முடைய பிள்ளைகள் அனுபவிக்கட்டும். இன்னைக்காவது ஒரு சந்தோஷமாக இருக்குமா? இன்னைக்காவது நாங்கள் சந்தோஷமாக இருப்போமா என்ற ஒரு கேள்வியே வரக்கூடாதப்பா. உம்முடைய பிள்ளைகள் எப்போது உமக்குள்ளே சந்தோஷமாக இருக்கத்தக்கதாக ஆவியின் அனுக்கிரகம் அளவில்லாமல் உம்முடைய பிள்ளைகள் மேலே பொழிந்தருள படட்டும். இயேசுவின் நாமத்தினால
எதிர் வல்லமைகளை முறியடித்து உங்களுடைய பிள்ளைகள் ஜெயம் கொள்ளும்படி நான் ஜெபிக்கிறேன். ஆசீர்வதிங்க. நல்ல சந்தோஷத்தையும் உற்சாகமான ஆவியும் தாங்கும்படி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். கர்த்தருக்குள்ளே சந்தோஷமாக இருங்க, மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. கர்த்தர் உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பார். மீண்டும் சந்திப்போம். God bless you. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இச்செய்தி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருந்தது என்று நாங்கள் நம்புகிறோம். தொடர்ந்து எங்கள் செய்திகளை கேட்டு கர்த்தருக்குள் ஆசீர்வதிக்கப்பட ஜீசஸ் மீட்ஸ் மினிஸ்ட்ரீஸ் என்கிற எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் உங்கள் ஜெப உதவிக்கு எங்களோடு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9841252836 மற்றும் 7299954336 இமெயில் gpsrobinson@hotmail.com. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.